ஆ இப்போ உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் கேஆர் கேமிங் சேனல். நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வெப்பன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அதில் ஆர்மி இன்னொன்று இருந்து லாக்கில் ஒன்று இருக்கும், எவ்வளோ கன்னு அந்த கன்னை நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே இருக்கிற ஏகே வந்து ஏகேயும் இருக்குது, ஒரு யூஎம்பி இருக்குது. ஏகே ஸ்கின் வந்து இது வந்து ஒரு ட்ராகன் எஃபெக்டில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ளூ ஃபிலிம் டேகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, டேர்கோன்னு. அது எப்படி நம்ம லாக்கில் இருந்தால் தான் அன்லாக் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்குள்ளே போவோம். இதில் வந்து ஒரு வீடியோ எஃபெக்ட் இருக்கு. ஏரியல் எஃபெக்ட் பார்த்தீங்களா, அந்த கன்று நல்லா, இந்த கன்று தான் அது, அந்த கன்று செமையாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஏகே பற்றியுமே, இது ஒரு ஏகே தான். அது வந்து ட்ராகன் ஏகேன்னு சொல்லுவாங்க, அதில் எஃபெக்ட் எதுவும் இருக்காது. இது பார்த்திங்கன்னா உண்மையான ட்ராகன் மாதிரியே இருக்குது. இது வந்து ட்ராகன் எஃபெக்ட், ட்ராகன் ரக்கை எல்லாமே, ட்ராகனு அங்கே பாருங்கள், கண்ணில் வந்து அப்படியே ஒரு மாதிரி கண்ணிலேருந்து ஏதோ பவர் தெரிக்குது. உண்மையான ட்ராகன் இதுதான், ட்ராகன் ஏகே மாதிரியே இருக்குது. அது ட்ராகன் ஏகேன்னு முன்னாடி வச்சாச்சு. இது ஒரு ட்ராகன் எஃபெக்டோடு கொடுத்துருக்கனால இது ட்ராகன் ஏகே, இது ஒரு ட்ராகன் ஏகே. ஆனால் இது பிளேயர் வந்து ப்ளூ ஃபிலிம் ட்ராகன் கொடுத்துட்டாங்க. இதில் இருக்கிறது வந்து லெவல், இது வந்து ஒரு 8 லெவல் இருக்குது. இந்த கன்னு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல, ஆனால் இது 8 டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்து வச்சுருக்காங்க, 8 லெவலுக்கு டீட்டெயில்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் வந்து இதோட லுக்கு, இது வந்து ஃபஸ்ட்டு இதில் ஒரு 8 இது இருக்குது. இது வந்து ஒரு லுக்கு, ஃபஸ்ட் ஒன் வந்து இது லுக்கு காட்டுறாங்க. செகண்ட் ஒன் கிட் எஃபெக்ட், அப்படின்னா எனிமி நீங்கள் சுடும் போது இந்த மாதிரி ஃபயர் தான் போய் எனிமி மேலே படம்னு காட்டுறாங்க. இந்த மாதிரி ப்ளூ கலரில் இந்த வந்து இட்டு கிடக்குங்க. அது வந்து நார்மலாக நம்ம வேறு கன்னெல்லாம் சுடும் போதெல்லாம் அதாவது ரெட் கலரு வித் மஞ்சள் கலர் புல்லட் வந்து கன்னிலேருந்து வெட்ட வரும்போது ரெட் கலர் ஃபயராக காட்டுறோம். அதே புல்லட் போய் நாங்கள் அடிக்கும் போது எப்படினாலும் ரெட் கலர் தான் காட்டுறோம், இது மட்டும் ப்ளூ கலரில் காட்டுறோம். அதேமாதிரி கன்னிலேருந்து வெளில வருது, இப்போ கன்னிலேருந்து வெளில வரும்போது பார்த்திங்கன்னா ரெட் கலர் இதில் காட்டும், இது வந்து ப்ளூ கலரில் வந்து அது ஒரு மாதிரி இது மாதிரி தெரிக்குது. ஆனால் ட்ராகன் வாயில் நெருப்பு தெரிக்கிற மாதிரி, அது ஒன்றும் ஒரு மாதிரி நெருப்பு வரும்ல, அதே மாதிரி இது ப்ளூ கலரில் காட்டுது. அதே மாதிரி நீங்கள் இந்த கன்னை வச்சு யாராச்சும் ஒருத்தன் கில் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து இப்படி தான் அவங்க ஆத்மா வெளில போகிற மாதிரியே காட்டுவாங்க. ஒரு ட்ராகன் வந்து ஒரு சுற்றி ஒரு ஆத்மாவை பிடிச்சி இழுத்துட்டு போகிற மாதிரி, மேலே இழுத்துட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. இதுவும் நல்லதாக தான் கொடுத்து வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு எஸ்டிக்யூ எமௌண்ட், அப்படின்னா இந்த ட்ராகன் ஏகே இருக்கும்போது கரெக்டாக ஒரு எமௌண்ட் கொடுக்குறாங்க. அது எத்தனாவது அது டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க, அது ஒரு லெவலில் கொடுக்குறாங்க. அதுக்கு டீட்டெயில் கீழே இருக்குது, அடுத்தது அதை போய் பார்ப்போம். இந்த எமௌண்ட்டு நல்லா இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள் கையில் வந்து மின்னல் அடிக்குது. ஏகே ஸ்கின் அப்புறம் கையில் வந்துடுது. அப்போ இந்த ட்ராகன் வாயிலேருந்து நெருப்பாக காக்குது, நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இந்த எமௌண்ட் நல்லா தான் இருக்குது. அடுத்தது வந்து இப்போ நீங்கள் ஒருத்தங்களை கில் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒருத்தங்களை நாக் பண்ணிட்டீங்களோ இல்லை கில் பண்ணிட்டீங்களோ மேலே டைட்டில் வரும்ல, அது வந்து ஒரு ப்ளூ கலரில் வர மாட்டிருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் காட்டுறாங்க. இது வந்து அது பார்த்தா M4A1 ஸ்கின். பார்த்தீங்கன்னா அதில் நோட்டீஸில் வந்து மேலே வந்துடும், இது M4A1 மாதிரியே காட்டுது, ஆனால் ஏகே தான் அது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து அப்டேட், அப்படின்னா அப்கிரேட் பண்ணுறது. அப்கிரேட்டாக அப்படின்னா கீழே வந்து பொருட்கள் இருக்கும்ல, இதுக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு அட்டாச்மெண்ட்டு, இது எப்படி சொல்கிறதுன்னா ஸ்கோப்பு, அந்த மாதிரி அட்டாச்மெண்ட் பண்ணும்போது இதில் வந்து லெவல் அப்படி ஏறுற மாதிரி காட்டுவாங்க சைடில். அடுத்தது பார்த்திங்கன்னா அன்லாக் அபிலிட்டிஸ்ன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது அந்த இது வாங்கிட்டோம்னா, அதாவது 8th லெவல் வரையும் நம்ம அப்டேட் பண்ணிட்டோம்னா அந்த எக்ஸ்ட்ரா டேமேஜ் வித்து பேரிங் அட் ஃப்ளோவால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு தெரில, அது ஈவெண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இந்த ஈவெண்ட்டை நம்மளுக்கு எப்படி ஓப்பன் ஆனிச்சுன்னா நான் அப்போ சொல்கிறேன், இது எப்படி ஓப்பன் ஆச்சுன்னு கடைசியில் சொல்கிறேன்.
அப்புறம் இந்த டீட்டெயில்ஸ் போய் பார்ப்போம். டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது ஒரு 8 லெவல்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. 7 லெவல் 8 6 லெவல்கிட்ட வரும்போதே குளோபல் இது வந்து ஆக்டிவ் ஆகிடும். 8th லெவலு அப்புறம் 8th லெவல் இன்னும் கொடுக்கல, நம்ம போக 8th லெவல் கொடுப்பாங்க. 1st லெவலுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா கன்னோட லுக்கும் கொடுத்துருக்காங்க, அப்கிரேடு டெட் பேர்ட்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா இது வந்து லெவல் அப்டேட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கணும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேமேஜு, ஃபஸ்ட்டு இது ஒரு இது டேமேஜ் மாரி வச்சுருக்காங்க. அடுத்தது ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க, அடுத்தது ரேட் ஆஃப் ஃபயரும் ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. மூமெண்ட் ஸ்பீடை மட்டும் 2 வாட்டி மைனஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்ம அப்டேட் பண்ணும்போது அந்த டைட்டில் மேலே ஒரு டைட்டில் கில் பண்ண ஒரு டைட்டில் வரும்ல, அதுவும் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா டேமேஜு ஒன்று, ரேட் ஆஃப் ஃபயர் ப்ளஸ்ஸு, மூமெண்ட் ஸ்பீடு வந்து இங்கே வந்து ஃபஸ்ட் லெவலில் பார்க்கும்போது 2 வாட்டி குறைச்சி வச்சுருந்தாங்க. நம்ம அடுத்த லெவலில் அப்டேட் பண்ணும்போது 1 வாட்டி குறைச்சி வச்சுருக்காங்க. அடுத்தது நம்ம 3rd லெவலில் அப்டேட் பண்ணிட்டோம்னா அந்த கன் கூட ஏகே கன்னோட ரெக்கை வந்துடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இது இல்லை, ஆனால் ரெக்கை வர்றதுக்காகவே 3rd வந்து பண்ணி வச்சுருக்காங்க. 4th பார்த்தீங்கன்னா இந்த ஷூட்டிங் அது வந்து என்னென்னா நம்ம அதில் பார்த்தோம், ஒருத்தங்க ஃபயர் பண்ணோம்னா அதில் எப்படி ஏறுதுன்னு ஒருத்தங்க மேலே அந்த குண்டு படும்போது இந்த மாதிரி தான் இருக்கும், அது கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் பேர், இது வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ். இப்போ ரேட் ஆஃப் பேர் வந்து எல்லாத்தையும் இங்கே தான் ஒன்று தான் கொடுத்துட்ருந்தாங்க, இப்போ 2 தான் மாற்றிட்டாங்க. டேமேஜ் வந்து 2 தான் மாற்றிட்டாங்க. அடுத்தது மூமெண்ட் ஸ்பீடு வந்து அதே மாதிரி தான் இருக்குது. அடுத்தது 5th லெவல் போகும்போது பார்த்திங்கன்னா கன்னோட கன்னுலேருந்து வெளில வர அந்த புல்லட் எஃபெக்ட் வந்து ப்ளூ கலர் தராங்க. அதே மாதிரி கில் பண்ணிட்டோம்னா அவங்க கில் பண்ணி அவன் நாக்காய் அப்படி டெட் ஆகிட்டாங்கன்னா இப்போ அவங்க வந்து ஆவி மேலே போகிற மாதிரி ஒரு எஃபெக்ட், ட்ராகன் வந்து அப்படி சுற்றி சுற்றி அந்த ஆவியை தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் தராங்க. அதில் 5th லெவலில் வரும்போது அது 6th லெவல் போக பார்த்திங்கன்னா இந்த கன்னோட லுக் ஆனால் முன்னாடி வந்து ட்ராகன் வந்துடுது, ட்ராகனோட பல் மூஞ்சி அப்படிலாம் வந்துடுது, கண் கொம்பு அதுக்கு மூஞ்சிலாம் வந்துடுது, அப்படியே ட்ராகன் இதாக ஃபுல்லாக வந்துடுது. இதில் பார்த்திங்கன்னா இந்த மூஞ்சி மட்டும் தான் கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து நம்ம கரெக்டாக 6th லெவல் வந்துட்டோம். 6th லெவல் வந்தோடனே நம்மளுக்கு என்ன பண்ணால் க்ளோவர், அந்த க்ளோவர் ஃபியரிங் எக்ஸ்ட்ரா டேமேஜ் கொடுக்குது. மென் ஃபியரிங் இந்த க்ளோவர் க்ளோவரில் உள்ள க்ளோவர் போட்டு மறைஞ்சிருக்கும் போதெல்லாம் அந்த ஃபியரிங் எஃபெக்ட் ஒன்று கொடுக்குமா, அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து அட்டாக் பண்ணும்போது க்ளோவாலே உடைக்குதா இல்லை க்ளோவாலில் உடச்சி அடிக்குதா இல்லைன்னு தெரியல. அது கண்ணு வந்து ஃபுல் ரிவ்யூ வந்த ஃபுல்லாக வரும்போது தான் நம்ம பார்க்க முடியும். ஃபுல் ரிவ்யூ வரும்போது இப்போ நம்ம நார்மலாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது இது வந்து 6th லெவல் வந்து அந்த அன்லாக் ஓப்பன் ஆகுது. அடுத்தது 7th லெவல் வரும்போது இதுக்கு வந்து கன்னோட எஃபெக்ட் அப்படியே அந்த எல்லா எஃபெக்டும் வந்துடுது, உண்மையான கன்னோட எஃபெக்ட் வருது, கண்ணிலேருந்து அந்த இதெல்லாம் வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே எமோட்டு கொடுக்குறாங்க. 7th லெவல் வரும்போது இதுக்குள்ளே எமோட்டும் அது கன்னோட ஃபுல் இதுவும் தராங்க, ஃபுல் எஃபெக்டும் அது அந்த கன்னோட லுக்கு ஃபுல் லுக்கும் அதில் தான் தராங்க. அடுத்தது நம்ம இன்னும் 8th லெவல் போயிட்டோம்னா இந்த ஃபுல் டேமேஜ் அப்படின்னா பார்த்திங்கன்னா மொத்தமாக எத்தனை, ஆமாம் ஒரு டேமேஜ் டேட்டா ஃபேரு ஒரு இதுதான் மூமெண்ட் அவ்வளோதான். இது வந்து இதெல்லாம் கொடுத்துறாங்க, இந்த கன்று பிடிச்சா பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்னொன்று கன்றும் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது அப்படியே நீங்கள் போய் பாருங்க, நான் எப்படி உள்ளே போய் பார்க்குறேன்னு சொல்கிறேன். நீங்கள் பார்த்து இதுக்குள்ளே இருக்கிறது உங்களுக்கு புரியும், பார்த்தாலே புரியும், எல்லா டீட்டெயிலும் இதுலேயே கொடுத்துருக்காங்க, நீங்களும் பார்த்தாலும் உங்களுக்கும் புரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு யூஎம்பி கொடுத்து வச்சுருக்காங்க. யூஎம்பி பார்த்தீங்கன்னா ஒரு இல்லை ஒரு சும்மா தான் இருக்குது, இது 3 தான் அப்டேட் பண்ணணும். இந்த டேமேஜ் ரீலோட் ஸ்பீடு அக்யூரேசி இந்த மாதிரி இந்த யூஎம்பி நல்லா இருந்தால் பார்த்துக்கோங்க, நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, நான் வந்து வெளில வந்து செட்டிங்ஸ் போனேன், செட்டிங்ஸில் போய் டேட்டுன்னு போட்டேன். டேட்டுன்னு போட்டிங்கன்னா அந்த வந்து டேட் அண்ட் டைம்னு கட்டுமா அதில் போங்க. அதில் போனேன், இப்போ வந்து டேட் வந்து இன்றைக்கி வந்து செப்டம்பர், அதாவது செப்டம்பரு, நான் வந்து செப்டம்பர் வச்சு உள்ளே போனேன்னா பாருங்கள், செப்டம்பர் வச்சு உள்ளே போனோன்னு செப்டம்பர் வச்சு உள்ளே போயிட்டேன். அதை பார்த்தா எனக்கு லாக்கில் இருக்குது, இப்போ லாக்கில் வந்துச்சா. இதே நான் வந்து
ரெண்டு மாதம் கூடுதலாக வச்சேன்னா பார்த்தீங்கன்னா நான் அப்போ வந்து நவம்பர்னு வைக்கிறேன். இப்போ நான் வந்து நவம்பர் அதே மாதிரி டிசம்பர் நவம்பரை வைக்கிறேன், நவம்பர்னு சொல்லி வைக்கிறேன். இப்போ போய் அந்த கன் அதுக்குள்ளே போய் ஃப்ரீ ஃபயரில் போய் அந்த கன்னுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கன்று ஓப்பன் ஆகிடுச்சு. இப்படி தான் அது ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இந்த கன்னை பார்த்துட்டு பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை பெல் ஐகான் அதை கிளிக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.